ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணால் நல்லா ட்ரெண்டிங்காக போகுமோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அதே போல் இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அது எங்கெங்கே கிடைக்கும் இன்கேஸ் இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்னாலும் அதை ஒரு நடுத்தர மக்களாக நீங்கள் எப்படி எடுத்து எப்படி இந்த தொழிலை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுது ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும் நார்மலாக பெட் பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த பெட் பாட்டில்ஸை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மெயினாக இந்த ஒரு பிஸ்னஸில் என்ன ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஃபார்மா பாட்டில்ஸ் அதாவது மருந்து ஊற்றுவாங்க பார்த்தீங்களா அது வந்து சிறப்பாக இருக்கட்டும் இல்லை மாத்திரை போடுற டப்பாவாகட்டும் இந்த பெட் பாட்டலை நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் ஸோ இந்த மிஷினரிஸ் வந்து நமக்கு நிறைய வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபார்மா பாட்டில் மேக்கிங் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிஷினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து த்ரீ லேக்ஸ்லேருந்து டுவெல் லேக்ஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இந்த ஒரு மிஷின் வச்சு நம்ம வேறு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கனா மினரல் வாட்டர் பாட்டில் நம்ம தண்ணி குடிக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு லிட்டர் அரை லிட்டர் அந்த மாதிரி மினரல் வாட்டர் பாட்டில் அதை வந்து நம்மளால் தயாரிக்க முடியும் அடுத்தது மருந்துகள் போடுகிற ஃபார்மா பாட்டில் மேக்கிங் அதை நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிபி பாட்டில் நார்மலாக நம்ம வந்து இந்த பாலிப்ரோக்ளைனில் மேக் பண்ணுற எல்லா விதமான ப்ளாஸ்டிக் பாட்டில்ஸும் அதில் பண்ண முடியும் அதே போல் ஊர்கா போட்டு வைக்கிற ஜாடி அந்த ஜாடி ஜாடின்றது நான் பிளாஸ்டிக் தான் சொல்கிறேன் அதை வந்து மேக் பண்ண முடியும் எண்ணெய் ஊற்றி வைக்கிற கேன் மேக் பண்ண முடியும் பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய ஜார் டைப்பு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபனல் டைப் இந்த மாதிரி எல்லா வகையான டப்பாவும் நம்மளால் மேக் பண்ண முடியும் இந்த ஒரு மிஷினரிஸ் வச்சு ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு மிஷின் எடுத்தாலே போதும் எல்லா டைப் ஆஃப் நீங்கள் சப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சப்ளை பண்ண முடியும் சப் இண்டஸ்ட்ரீன்றது மேனுஃபேக்சரிங் என்ன ஒருத்தவங்க தயாரிப்பாங்க அவங்களுக்கு ஜார் வந்து வெளியேருந்து தான் சப்ளை பண்ணுவாங்க அப்படி சொல்கிறேன் நான் நீங்கள் அவங்களுக்கு ஒரு இந்த ரா மெட்டீரியலாக சப்ளை பண்ண முடியும் இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக்காக வரும் த்ரீ தான் இயங்கக்கூடியது உங்களுக்கு ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து டூ தௌசண்ட் எம்எல் வரைக்கும் உங்களால் தாராளமாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும் இந்த ஒரு மிஷினரிஸை வச்சு ஸோ நார்மலாக இந்த டைப் ஆஃப் மிஷின்ஸ்கெல்லாம் நமக்கு லோன்ஸ் எலிஜிபிள் ஆகும் ஃபார்மா நம்ம நார்மலாக வந்து மெடிசின் பாட்டில்ஸ் எல்லாம் தயாரிக்கிறோம்னா இந்த மாதிரி டைமில் இன்னும் அதிகமான நமக்கு வரவேற்பு கிடைக்கும் அதனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த மாதிரி தொழிலை வந்து எடுத்து பயப்படாமல் பண்ணலாம் நமக்கு லோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எம்எஸ்எம்இயில் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் லோன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணும் எம்எஸ்சின் எம்எஸ்எம்இயில் ஒரு மிஷினரி லோன்ஸ் அப்ளை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் சைட்லேருந்தும் நீங்கள் ஏதாச்சும் க்ரௌண்ட் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா ஓகே இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம சைட்லேருந்து என்ன என்கொயரி பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஹாஸ்பிட்டல் சப்ளைஸ் பண்ணுறவங்க ஈவன் ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க கூட தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கலாம் அவங்க மூலயமா உள்ளே வந்து நீங்கள் பேசி ஹாஸ்பிட்டல் சப்ளை பண்ணுற அட்மினிஸ்ட்ரேஷனில் பேசி பாட்டில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கலாம் ஏன்னா இன் இன்டர்னல்லாகவும் தேவைப்படும் நார்மலாக பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் மருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இல்லாமல் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த மாதிரி எம்டி பாட்டில்ஸ் தேவைப்படும் அங்கே வேணுனாலும் நீங்கள் கொடுக்கலாம் மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து எம்டி பாட்டில்ஸ் தேவைப்படும் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சராக நீங்கள் போய் ஒரு ஒருத்தருக்கிட்டையும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க நார்மலாக நீங்கள் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் நிறைய பேருக்கு தெரியல ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி ஹாஸ்பிட்டல் சப்ளைஸ் இன் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்துட்டு தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து அந்த ஏரியா வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் மொபைலில் பண்ணாலும் சரி இல்லை லேப்டாப் எதில் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு கொண்டு வரும் யாரெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் சப்ளைஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் டீலர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்றத பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு காண்டாக்ட் வேணும்னா இப்படி தான் வந்து ஆர்டர்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ டீலர்ஸ் வந்து உங்களுக்கு சர்ஜிக்கல் ஸ்டோர்ஸ்லேருந்து ஹாஸ்பிட்டல் சப்ளைஸ்லேருந்து நிறைய பேர் வந்து ரெப்யூட்டட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் வருவாங்க அவங்க கிட்டேருந்து நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்காக நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வந்து எங்களோடய ப்ராடக்ட்ஸ் எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ராடக்ட் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ ப்ராப்பராக நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க இதில் வந்து சான்சஸ் அதிகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிஷினோடைய மேக்கிங் அதாவது எப்படி இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுன்றது வீடியோ இந்த விஷயங்கள் ஒரு வீடியோ பார்த்து மட்டும் கற்றுக்க முடியாது இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறது மூலயமா மட்டுமே நீங்கள் இந்த மிஷின் பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வாங்கி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுங்களா கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் கூட முடியாது நீங்கள் இந்த மிஷின் எங்கே மேக் பண்ணுறாங்களோ அந்த ப்ளேஸ்க்கு போய் நேரில் பார்த்து ஒரு ஒரு பொருளும் அவங்க எவ்வளோ கம்போஸ்டன் போடுறாங்க எவ்வளோ ஹீட்டில் அது வெளியே வருது எந்த மாதிரி அதோடய ஃபினிஷிங் இருக்குது அப்படின்றத நீங்கள் நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் வந்து அதோடைய ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஐடியா அப்படின்றது நார்மலாக அப்படியே காதில் வாங்கிட்டு போகிறது ஒன்று அதை எடுத்து தொழிலாக பண்ணுறது ஒன்று தொழிலாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நேரில் போய் நம்ம பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு என்ன சொல்கிறது நமக்கு ரியாலிட்டி புரியும் அங்கே என்ன நடக்குது இவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பெட் பாட்டில் ஜார் வருது வெளியே அது என்ன குவாலிட்டியில் வருது அப்படின்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் நேரில் போய் பார்க்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் ஸோ மிஷின் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுவேன் இல்லைங்களா உங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரஸ்டட் நீங்கள் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் அந்த கிட்டே போய் நேரில் போய் அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்கள் அதுக்கு என்ன ரா மெட்டீரியல் உள்ளே போடுறாங்க நம்ம வந்துட்டு ஒரு கிலோ அந்த ப்ராலிப்ரோக்லைன் ரா மெட்டீரியல்ஸ் உள்ளே போடுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ வந்து நமக்கு அந்த பெட் பாட்டில் ஜார் வருது ஹண்ட்ரட் எம்எல் எவ்வளோ வருது அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ண முடியும் நம்ம வாயில் சொல்கிறது ஈஸியாக சொல்லிவிட்டு போயிடலாம் உங்களுக்கு இவ்வளோ லாபம் வருது நீங்கள் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம இந்த இன்கம் வந்துட்டு சாதாரணமாக யாருக்குமே கிடைக்காது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க முட்டைற கோழிக்கு தான் வலி வருத்தம் தெரியும் வழி தெரியும் எக்ஸாக்ட்லி நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அதனால நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோவா ஷோ கேஸ் பண்ணால் மட்டும் அந்த தொழில் எடுத்து பண்ணிட முடியாது இன்ட்ரெஸ்டட் பர்சன் கண்டிப்பாக நேரில் உங்களோட எஃபர்ட் போட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸில் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நீங்கள் ஒரு ஐடியாவும் இல்லை ஆனால் தொழில் தொடங்கணும் இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய ஐடியாஸ் நம்மளோட சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் இந்த தொழில் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு இந்த உங்க உங்கள் இருந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க உண்மையாகவே இந்த தொழிலுக்கு டிமாண்ட் இருக்கா இதை பண்ண முடியுமா வெளி மார்க்கெட் எப்படி இருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த அளவுக்கு இருக்காங்க இதுக்கு டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த பண்ண முடியுமா நம்மளால லோன்ஸ் அப்ளை பண்ணி லோன்ஸ் வர வரைக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ண முடியுமா நம்மளோட டாக்குமெண்டேஷன்லாம் அதுக்கு வந்து அக்செப்ட் ஆகுமா நம்ம கிட்ட இருக்க டாக்குமெண்டேஷன் போதுமாறத பாருங்க உங்களோட கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எடுத்துருக்கீங்களான்னு பாருங்க இதுக்கெல்லாம் நீங்க அதர் பண்ண தான் மிஷினே நீங்கள் பார்க்க போகணும் அப்புறம் தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் எடுத்ததும் மிஷினை போய் பார்த்து எல்லாம் பண்ணிட முடியாது நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நைன்ட்டி பெர்சென்டேஜ் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் பார்ப்பீங்க அதனால தான் சொல்லுவேன் ஃப்ரீயாக கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஜிஎஸ்டி எடுங்க இது எல்லாமே நம்மளோட சேனலில் லைவாகவே நான் போட்டு காட்டியிருக்கேன் என்னோடய கம்பெனிக்கு வந்துட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணம்போதே உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ அது நீங்கள் போய் பார்த்து அந்த மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி காட்டும் இன்றைக்கி போய் நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது என்னப்பா நேற்று தான் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வராது அது ஒரு பெரிய கொஷின் கிடையாது ஆனால் என்னென்னா அது ஒரு நம்பிக்கை தான் ஒரு மூணு வருஷம் கம்பெனி அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா ட்ரான்சாக்ஷன்ஸ் அதே போல் வந்து மெயின்டெயின் பண்ணுங்கள் உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் சின்ன சின்ன பைங்க அண்ட்ஸ் லிங்க் பண்ணிகிட்டே இருங்க அப்படியெல்லாம் தான் நம்மளால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு லோனுக்கு அப்ளை பண்ண முடியும் நம்மளை நம்பியும் லோன் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம லோன் திருப்பி கட்டுவோமா இல்லையா அவங்களுக்கும் தெரியணும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அதெல்லாம் பண்ணால் தான் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் தயவுசெய்து யாரும் வந்து கா நேரில் போய் பார்க்காம எதுவும் எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டாம் ஸோ நேரில் போய் பார்த்து தீர விசாரித்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் தொழிலை வந்து நீங்கள் தொடங்குங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ